ஹேமகாஸ், கிறிஸ்மஸ் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக நம்ம செலிப்ரேஷன், அதுக்கப்புறம் கேக் வெட்டி கொண்டாடுறது, இன்னொன்று நியூ இயரு, அதுலேயும் பர்த்டேக்கு ஒரு தரமான கேக் ஸ்பாட் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்த இடம் தான் கேக் பி. இவங்ககிட்ட கேக் வெரைட்டிஸ்ன்னு பார்த்தோம்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அதுலேயும் வந்து இவங்களோட ஸ்நாக் ஐட்டம் பார்த்தோம்னாலே பர்கரு, சாண்ட்விச்சு இந்த மாதிரி. ஆனால் லேட்டாக வந்தனால இல்லைன்னு சொல்லிட்டாங்க, காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அது ஆஃபீஸ் மேட்டுக்கு யாருக்காவது பர்த்டே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் இங்கே தான் கேக்கே ஆர்டர் வாங்குவோம், ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னொன்று, கொடுத்த காசுக்கு ஒர்த்துன்னே சொல்லலாம். நாங்கள் மோஸ்ட்லி கேக் வாங்குறது என்ன ஃப்ளேவர் வாங்கணும்னா கேரமில், இவங்ககிட்ட ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். கேரமில் கேக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். லாவா கேக் டேஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா உண்மைக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த சாக்லேட் அந்த இது மெல்ட் பண்ணி கொடுக்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, மஸ்டர்ட் ட்ரைன்னே சொல்லலாம். ப்ளம் கேக் டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை பார்க்குறப்பே எனக்கு செம்ம இம்ப்ரெஸ் ஆயிருச்சு. சரி, அந்த பாக்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ளம் கேக் டேஸ்ட் பண்ணோம்னா அதை விட இம்ப்ரெஸ் ஆயிருச்சு. எனக்கு ஒரே ஒரு யோசனை தான், எப்பட்றா இவங்க ப்ளம் கேக் மட்டும் டேஸ்ட்டில் அடிச்சுக்கவே முடியலன்னு. ஓகே, அப்படியே வாக் மாதிரி போயிட்டு நம்ம குக்கீஸ் ஐட்டத்தில் ஏதாவது பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்னோட ஃபேவரட்டான பீனட் குக்கீஸ் தான் நான் எடுத்திருந்தேன். அப்படியே ஒரு சிக்னலை காட்டினேன், நீ மச்சான் எடுத்துக்கவா அப்படின்ற மாதிரி. இந்த குக்கீஸோட பேக்கிங் வந்து எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க, பார்க்குறக்கே செம்ம ரிச் லுக்காக இருந்துச்சு. அதுலேயும் வந்து பக்காவாக டின்ல வச்சு கொடுத்துருந்தாங்க. சரி, திறடான்னு சொன்னால் இந்த திறக்கிறேன் பாருங்கள், திறந்துக்கிட்டே இருக்கான். சரி, நான் திறந்தேனா? நானும் திறக்கலை, அங்கே இருக்க ஒரு அண்ணா தான் திறந்து கொடுத்தாங்க, ஏன்னா எங்களால் திறக்க தெரியலை. இந்த குக்கீஸ் யாருக்கு தான் பிடிக்காது, சின்ன பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் என் ஃப்ரெண்டு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டான், டே 110 ரூபா கொடுத்து எதுக்கடா இதை வாங்கியிருக்க அப்படின்னு. ஆனால் அவன் டேஸ்ட் பண்ண பிறகு தான் என்கிட்ட சொன்னான், டே சூப்பராக இருந்துச்சுடா, அவன் வாயை அடைச்சிட்டான். அதுலேயே நீங்கள் கேக் பி வரீங்க, குக்கீஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பீனட் குக்கீஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு, நல்லாவே இருந்துச்சுங்க. ஓகே, லாஸ்ட்டாக வந்து நாங்கள் அந்த எக் பப்ஸ் வாங்கிட்டோம், ஏன்னா சாண்ட்விச் தானே இல்லையே, அதனால் மனசு தித்துறக்காண்டி ஒரு எக் பப்ஸ் வாங்கியிருந்தோம். டேஸ்ட் பார்த்தோம்னா ஸ்பைசியாக இருந்துச்சு கொஞ்சம். அதுக்கையில் முக்கியமான ரெண்டு விஷயம் என்னன்னு தெரியுமா, ஒன்று குளிக்க மாட்டோம், இன்னொன்று வந்து இந்த பப்ஸை வந்து ஒழுங்காக சாப்பிட மாட்டோம், ஏன்னா அந்த பப்ஸே நம்மளை வந்து கலாய்க்கும், என்ன மட்டும் நீ ஒழுங்காக சாப்பிட முடியாதரா அப்படின்றது. ஸோ இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் ஒர்த்தான கேக் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டிய ஸ்பாட் வந்து கேக் பி கண்டிப்பாக வரலாம். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், டாடா.